நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பேச போது கடன் தொல்லையிலிருந்து விடுபட்டு செல்வம் சேர்ப்பதற்கான எந்திர பிரயோகங்கள். சிலர் சொல்வதை நீங்களே கூட கேட்டிருக்கலாங்க. எனக்கு ஒரு கடன் இருக்கு, அந்த கடன் அடைக்க நான் எவ்வளவோ முயற்சி பண்றேன், ஆனா என்னால முடியல. நான் ஒரு தொழில் பண்றேன், நல்ல லாபம் வருது. நல்ல லாபம் வரக்கூடிய அதே சமயத்துல பாத்தீங்கன்னா தேவையில்லாத செலவுகள், திடீர் மருத்துவ செலவுகள்லாம் வந்து வரவுக்கும் செலவுக்கும் தான் கரெக்டா இருக்கு. இதனால என்னால கடன் அடைக்க முடியாம போயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க எல்லாம் இந்த எந்திர பூஜை முறையை பண்ணீங்கன்னா தேவையில்லாத திடீர் செலவுகள்லாம் தடுக்கப்பட்டு உங்களால் உங்கள் கடன்களை அடைக்க முடியும், அதே சமயத்தில் செல்வத்தையும் சேர்க்க முடியும். இந்த எந்திர பூஜை முறையை பண்றது ரொம்ப ஈஸி, பெருமளவில் பணச்செலவு கிடையாது, உங்க வீட்டில் நீங்களே பண்ணிக்கலாம் சரிங்களா. இந்த பூஜை முறைக்கு தேவை மனச்சுத்தமும் மன ஒருமைப்பாடும். இந்த பூஜைக்குன்னு இல்லைங்க, எல்லா பூஜைக்கும் அதுதான் முதல் தேவை. அதுக்கப்புறம் தான் மந்திரங்கள் மற்ற விஷயங்கள்லாம் சரிங்களா. இப்ப பூஜை முறையை பார்ப்போமா. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அபிராமி அந்தாதியில வரக்கூடிய ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை பாருங்களேன். அதிசயம் ஆன வடிவுடையால் அரவிந்தம் எல்லாம் துதிசெய்ய ஆனன சுந்தரவல்லி துணைதிபதி சயமானது அபசயமாக முன் பார்த்தவர் தம் அதிசயமாக அன்றோ வாமபாகத்தை வவ்வியதே. இந்த ஸ்லோகத்தோட பொருள் பார்த்துருவோம். அதிசயமான வடிவுடையால், அதிசயமான வடிவம் உடையவள், அரவிந்தம் எல்லாம் மலர்கள் எல்லாம் துதிசெய்ய ஆனன துதிசெய்யும் சுந்தரவல்லி அழகிய வள்ளிக்கொடி போன்றவள் துணை ரதி தேவியின் பதி கணவன் சயமானது அவன் இதுவரை பெற்ற வெற்றிகள் எல்லாம் அபசயமாக தோல்வியடையும்படி முன்பு பார்த்தவர்தம் நெற்றிக்கண்ணால் பார்த்தவர் மதி அவருடைய புத்தியை மனதை அறிவை சயமாக அன்றோ வெற்றி பெற்று அல்லவா வாமபாகத்தை இடது பாகத்தை வவ்வியதே அடைந்ததே. இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். இந்த ஸ்லோகத்தை டெய்லி காலையில் 108 முறை நீங்கள் ஜபம் பண்ணணும். ஜபத்துக்கு முக்கியம் மன ஒருமைப்பாடு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சௌந்தரிய லகரி ஸ்லோகம். முதல்ல சொன்ன அபிராமி அந்தாதி ஸ்லோகத்தை 108 முறை ஜபம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்க சௌந்தரிய லகரி ஸ்லோகத்தை நீங்கள் 1008 முறை ஜபம் பண்ணணும். இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்க எந்திரத்தை தான் நம்ம இந்த பூஜைக்கு பயன்படுத்த போகிறோம். இந்த எந்திரத்தை ஒரு தங்க தகத்தில் வரைஞ்சிக்குங்க, இல்லைனா ஒரு தட்டில் விபூதியை கொட்டி அந்த விபூதி மேலே இந்த எந்திரத்தை வரைஞ்சிக்குங்க. எந்திரத்தில் எந்த தப்பும் இருக்கக்கூடாது, அழுத்தழுத்தலும் இருக்கக்கூடாது. வரைஞ்சி முடிச்சோடனே கொண்டு போய் பூஜை அறையில் வச்சுருங்க. தினமும் காலையில் குளிச்சு முடிச்சுட்டு வந்து பூஜை அறையில் விளக்கேற்றி வடக்கு முகமாக உட்கார்ந்து அபிராமி அந்தாதி ஸ்லோகம் 108 முறை, சௌந்தரிய இலக்கிய ஸ்லோகம் 1008 முறை ஜபம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் செந்தாமரை இதழ்களை கொண்டு லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி இந்த எந்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா பால் பாயசம், உளுந்து வடை, ஏலம், கிராம்பு இதெல்லாம் வைங்க சரிங்களா. இந்த பூஜையை தொடர்ந்து 48 நாட்கள் விடாமல் செஞ்சுக்கிட்டு வாங்க. பூஜையில் முக்கியம் மனச்சுத்தமும் மன ஒருமைப்பாடும். அம்பிகை மேலே முழுமையான பக்தி கொண்டு இந்த பூஜையை செஞ்சுக்கிட்டு வாங்க, பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பூஜை முறைகள் அனைத்துமே பார்த்துருப்பீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பூஜைக்கு முக்கியமான முதல் தேவை மனச்சுத்தமும் மன ஒருமைப்பாடும். அம்பாள் மேல் முழு நம்பிக்கை கொண்டு இந்த பூஜையை செஞ்சுட்டு வாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கடன் சுமை குறையும். பராசக்தி நல் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.